வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்றதுல இருந்து 175 கேள்விகள் நமக்கு வரும். அண்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதான் நமக்கான 200 கொஸ்டின்ஸ்க்கான பேட்டர்ன். இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு 10 யூனிட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த 10 யூனிட்க்கான சிலபஸ் என்ன அப்படின்றத நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அனக்ஷர் ஒன்ல இது அட்டாச்சாக இருக்கும். கம்பைன் சிவில் சர்வீஸ் ஒன் எக்ஸாமினேஷன். ஸோ குரூப் ஒன் சர்வீஸை வந்து கம்பைன் சிவில் சர்வீஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குரூப் டூ பொறுத்த வரைக்கும் கம்பைன் சிவில் சர்வீசஸ் டூ அப்படின்ற மாதிரி வரும். சிலபஸ் ஃபார் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆப்டிடியூட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதான் நம்ம ஆல்ரெடி பார்த்த இன்ஃபர்மேஷன். சப்ஜெக்ட் கோட் வந்து 003. இது ஆல்ரெடி நம்மளுடைய ஹால் டிக்கெட்லேயே பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு லாஸ்ட் இயர் அப்டேட் பண்ண சிலபஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் இந்த சிலபஸ் நடந்துருச்சு, இப்போ எழுத போகிறது செகண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இதுக்கான சிலபஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது சிலபஸில். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் அப்ளிகேஷன் ஓரியன்டாக சிலபஸ் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் டெம்பரா இருக்கட்டும், சயின்டிஃபிக் லாஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எந்த மாதிரி சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி இருக்கும், லைஃப் சயின்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படின்றதுல இருக்கும். ஹைஜீன், நியூட்ரிஷன், ஹெல்த் இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சிலபஸ் வந்து தமிழ் நோட்டிஃபிகேஷனில் தமிழே கொடுத்துருப்பாங்க. நான் கீழே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்ல நீங்கள் தமிழ் சிலபஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து யூனிட் டூ கரண்ட் அஃபேர்ஸ். இதில் வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா இயர் புக்கோடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ். இந்த அடிப்படையில் கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி ஒரு 20-25 கேள்வி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது, ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபின்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஸ்கூலில் எஸ்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணாலே இதில் இருக்கக்கூடிய தலைப்பு எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். பர்டிகுலராக இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், டிரான்ஸ்போர்ட், சோஷியல் ஜியாகிரஃபி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தமாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எஸ்சிஆர்டி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வந்து 6-10 முடித்தாலே வந்து இது போதும். அடிஷனலாக நீங்கள் 11th and 12th நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அகைன் இதில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மீடியவல் இந்தியா இதில் இருக்கும். ஓகே, ஸோ ஏன்ஷியன் அண்ட் மீடியவல் இதில் கவர் ஆகிருக்கும். இதுக்குமே நீங்கள் வந்து 6-12 வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் இஸ் மேண்டேட்டரி. அதில் நீங்கள் என்டையர் சிலபஸுமே கவர் பண்ணிட முடியும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், டெல்லி சுல்தான்ஸ், குப்தாஸ், முகல்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் சில விஷயங்கள் வந்து லைக் கல்ச்சர் ஓரியன்டாக, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்தியா இஸ் அ செக்யுலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மோனி இதெல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை பார்த்துக்கும். அடுத்து யூனிட் 5 ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஜெக்ட் இது, இந்தியன் பாலிட்டி. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் அதிகமாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. பட் நம்ம லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த இந்தியன் பாலிட்டிக்கான டெக்ஸ்ட் புக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் லட்சுமிகாந்த் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகம், போத் இன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. அதை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் அந்த புக்கே வந்து காமனாக ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லைக் பார்ட் 1 பார்ட் 22 வரைக்கும் என்டையர் சிலபஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வாஸ்ட் சிலபஸும் கூட இந்தியன் பாலிட்டி. பட் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் முடிக்க முடியும். ரொம்ப சுலபமாகவே நீங்கள் இதை வந்து அட்டன் பண்ணலாம். ப்ராப்பராக படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இதுலேருந்து எத்தனை கேள்வி கேட்குறாங்க இந்தியன் பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கொஸ்டின்ஸ் ஆகுது மினிமம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா இது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம யூனிட் 6 வந்து இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நீங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்குல்லையா, அது ப்ராப்பராக பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே இது நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இந்த மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இது மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து கவர் ஆகும். இதுக்குமே நீங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கும். 9th and 10th இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த INM பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த தகவலிருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து யூனிட் 8 and 9 இந்த
கேம் சேஞ்சிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யூனிட் தான் இது. ஸோ லாஸ்ட் டைம் இதுலேருந்து 49 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுடைய 200 கேள்விகளில் 200 கேள்வி சொல்ல முடியாது, 175 தானே ஜிஎஸ். ஸோ அதில் வந்து 49 கேள்வி வந்து யூனிட் 8லேருந்து மட்டும் வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிட் இது. திருக்குறளுக்கு தமிழ் டெக்ஸ்ட் புக், இதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கே போதும், அதை தாண்டி நீங்கள் படிக்க தேவையே இல்லை. தமிழ் சொசைட்டி, தமிழ் கல்ச்சர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இருக்கும்ல, அந்த தமிழ் பாடத்தை நீங்கள் படித்தாலே அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துடும். தமிழ் கலாச்சாரம் சொசைட்டி பற்றி அதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திருக்குறளும் உங்களுக்கு அதிலே கவர் ஆயிரும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் 9th and 10th நீங்கள் படித்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கவர் ஆயிரும். அண்ட் இந்த 19th, 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி புக்லேயே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பர்டிகுலர் தமிழ்நாட்டில் நடந்த ஈவெண்ட்ஸ். நம்ம முன்னாடி பார்த்த ஐஎன்எம்க்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐஎன்எம் வந்து இந்தியா சார்பாக கேட்டிருப்பாங்க, இந்திய அளவில் இயக்கம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து இயக்கம் எப்படி நடந்துச்சுன்றதுக்கான சிலபஸ் இது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, நீங்கள் அதுவே வந்து பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் டெக்ஸ்ட் புக்கும் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கும் பார்த்தாலே உங்களுக்கு மோஸ்ட்லி யூனிட் 8 வந்து கவர் பண்ணிட முடியும். அண்ட் கட்டாயமாக இதை யாருமே ஸ்கிப் பண்ண முடியாது, பிகாஸ் இதுதான் வந்து கேம் சேஞ்சிங் யூனிட். கட்டாயமாக இதை நீங்கள் படிக்கணும். இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அடுத்ததாக யூனிட் 9, இதுக்கு வந்து அதிகமாக நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கண்டென்ட் இருக்காது, பிகாஸ் இது எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் கவர்மெண்ட் வெப்சைட், கவர்மெண்ட்டுடைய அந்த ரீசெண்ட் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ஸை பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ரீசெண்ட் பாலிசிஸ் என்ன, கவர்மெண்ட் எப்படி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய திட்டங்கள், நல்ல திட்டங்கள் என்னென்ன இருக்குது, ரீசெண்டாக என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது ஓரியன்டட் தான் எல்லா விதமான குவஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டுடைய பொசிஷன் இப்போ இந்திய அளவில் என்னவா இருக்குது, அண்ட் ஏதாவது அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் இதில் கேட்பாங்க. இதுவுமே வந்து நியர்லி ஒரு 20 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஸோ முதல்ல நமக்கு 50 கேள்விகள் இருந்துச்சு, அதை இப்போ 25 கேள்வியாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால சிலபஸுமே நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ சிலபஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன், சிம்பிள் காம்பவுண்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக 23 கேள்வியாவது மினிமம் கரெக்டாக போட முடியும். அந்த 2 கேள்வின்றது நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா நம்ம போட்டுடலாம், பட் 23 மேண்டேட்ரியாக டேம்ஷர் அவங்களால போட முடியும். ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ மினிமம் டைமில் அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய யூனிட் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஆப்டிடியூட் பேப்பர் தான். ஸோ தாராளமாக நீங்கள் ப்ராக்டிஸ், அதுவும் ப்ரீவியஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நிச்சயமாக 23 கேள்வி வரைக்கும் போட முடியும். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் சிலபஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம மெயின் சிலபஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே PDFல கிளிக் பண்ணி தமிழ் சிலபஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றிகள்.